தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் காலை நேர தலைப்பு செய்திகள். கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படி அவர்களுக்கு அது பாரிய சிக்கலை ஏற்படுத்தும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சமூக தொற்றாளர்கள் தொடர்பில் தெளிவான தீர்மானங்களை எடுக்க முடியாது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார். தொற்று உறுதியாளர்களின் முதல் தொடர்பாளர்களை தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் அறிகுறி உடையவர்களுக்கு PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை நடாத்துவது குறித்து சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2960 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 184 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 471,859 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,504 அதிகரிப்பு. அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்காத பெரிய அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களின் களஞ்சிய சாலைகளை கைப்பற்றிய அவசர கால விதிமுறைகளின் கீழ் கட்டுப்பாட்டு விலையில் சந்தைக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இந்த ஆண்டு நாம் எதிர்பார்த்ததை விடவும் 1500 தொடக்கம் 1600 பில்லியன் ரூபாய் குறைவான வருமானமே கிடைத்துள்ளது. நாட்டின் வருமானத்தை விடவும் செலவுகள் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ கவலை வெளியிட்டுள்ளார். COVID-19 வழக்குகள் அதிகரித்து வருவதால் இலங்கை, ஜமைக்கா மற்றும் புரூனே ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இதுகுறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அஜித் நிவார் கப்ரால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் நிதி ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்தும் விலகினால் ஏற்படும் வெற்றிடத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கேட்டகோடு மீண்டும் நியமிக்கப்படுவார் என தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல். 350 மூடைகள் யூரியா உள்ளிட்ட உரமூடைகளை அத்தியாவசிய சேவைகள் என்று பெயர் பலகையிடப்பட்ட லொரி ஒன்றில் கடத்திய இருவரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு வவுணத்தீவு பகுதியில் வைத்து கடந்த 5 இரவு 8 வவுணத்தீவு போலீசாரினால் தாக்குதல் சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவசர தேவை கருதி தாண்டியடி எரிபொருள் நிலையத்தில் தனது உந்துருளிக்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு வீடு திரும்பிய இரு சகோதரர்கள் மீதே மோட்டார் வாகனத்தை நிறுத்தி துப்பாக்கியால் சரமாரியாக முகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த இருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு முகத்தில் பல தையல்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். COVID-19 தொற்று உறுதியான 40 கர்ப்பிணி தாய்மார்கள் இதுவரை உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் சமுதாய வைத்தியர் சித்ரமாலினி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை 5500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொற்று நோய் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய் எதிர்ப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மலவிக்கு கொரோனா தொற்று குறித்து உண்மைக்கு புறமான தகவல்கள் பலவற்றை ஊடகங்கள் வெளியிடுவதாக ஊடகங்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சின் அனைத்து அலகுகளையும் ஒரே கட்டடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை அறிவிப்பு. முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்பதை விட பசில் காங்கிரஸ் உறுப்பினர்களாகவே முஸ்லிம் கட்சிகளின் உறுப்பினர்களை காண்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற நிதி சட்டமூல வாக்கெடுப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார். புறக்கோட்டை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசியை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் அதிரடியாக சுற்றி வளைத்து அரசுமயமாக்கியுள்ள நிலையில் இந்த அரிசி அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு நாட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மன்னார் கடற்பரப்பில் உள்ள 267 பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணெய் மற்றும் எரிவாயு வளத்தினால் நாட்டின் மொத்த கடன் தொகையை போன்று 3 வருமானம் ஈட்ட முடியும் என வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில் தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்கள் விடயத்தில் கள்ளன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. தமக்கு தேவையான விடயங்களை செய்து முடிப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவசர கால சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சியின் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்தார்.
அடிப்படை மனிதாபிமான கோட்பாடுகளுக்கு எதிரான ஏற்பாடுகளை கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பிரஜைகளுக்கு நிவாரணம் வழங்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என முன்னணி கைதிகளின் உரிமைக்கான குழு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் நாடு திரும்ப முயற்சித்த முல்லைத்தீவை சேர்ந்த பெண்ணுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மேலும் நால்வர் தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் தற்போதைய நிதி நெருக்கடியை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக கருப்பு பணத்தை சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதன் மூலம் மோசடி செய்பவர்கள் தங்கள் கருப்பு பணத்தை பரிமாற்றம் செய்ய முடியும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு என கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் சார்பில் பிணை கோரும் விசேட வாதங்கள் எதிர்வரும் 21 வரை ஒத்திவைக்கப்பட்டன. கோட்டை நீதவான் பிரியந்தலியனகி இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். காலி கராபெட்டிய போதனா மருத்துவமனையில் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றிய உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கோவிட் நிமோனியாவால் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பிரேத பரிசோதனையில் 2 கோவிட் தடுப்பூசிகளையும் பெற்றிருந்தமை உறுதியானது. குறித்த நபர் 57 வயதான வாத்துவ பொத்துப்பெட்டியவை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.